கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கணேசபுரத்தை சேர்ந்தவர் காசி. காசியின் தந்தை தங்கபாண்டியன் அதே பகுதியில் இறைச்சி கடை நடத்தி வருகிறார். கல்லூரி படிப்பு முடிந்த காசி தந்தைக்கு உதவியாக கடையில் இருந்து வந்தார். உடன் படிக்கும் சிறுமியரை பாலியல் வலையில் வீழ்த்த காதல் நாடகம் ஆடுவாராம் காசி. அந்த சிறுமியர் காதல் வலையில் வீழ்ந்ததும் அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொள்வார் என்கின்றனர் போலீசார். உள்ளூர் காவல் நிலையத்தில் அப்போது ஆய்வாளராக இருந்தவரின் மகளையும் தனது காதல் வலையில் வீழ்த்தியுள்ளார். பதறிய ஆய்வாளர் கமுக்கமாக பணியிடை மாற்றம் வாங்கி சென்று விட்டார் என்கின்றனர் காவல்துறை வட்டாரங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் காசி, டெமோ, சுஜி, டெமோலுக் போன்ற பல்வேறு பெயர்களில் பல கணக்குகளை வைத்துள்ளார். ஜிம்மில் உடற்பயிற்சி செய்வது, திறந்த மேனி மூலம் வெளிப்படுத்துவது, ஏழைகளுக்கு உதவுவது போன்ற வீடியோக்களை வெளியிட்டு விளம்பரப்படுத்தி வந்துள்ளார். இந்த வீடியோக்களை பார்க்கும் பள்ளி சிறுமியர் முதல் இளம் பெண்கள் வரை அவரை உணர்ச்சி வசப்பட்டு இவ்வளவு நல்லவராக இருக்கிறாரே என்று கமெண்ட் ஷேர் லைக் செய்துள்ளனர். அந்த பெண்களின் கணக்குகளை ரகசியமாக பின்தொடர்ந்து அவர்களின் பின்னணிகளை தெரிந்து கொள்வாராம் காசி. அவர்களில் பள்ளி இறுதி வகுப்பு முடிக்கும் சிறுமியர்கள், கல்லூரி முதலாம் ஆண்டு படிக்கும் இளம் பெண்கள் இருந்தால் அவர்களை தனியாக அடையாளம் பிரித்து வைப்பார். அவர்களை தனியாக தொடர்பு கொண்டு நட்பு ஏற்படுத்தி காதல் வலையில் விரித்துள்ளார் காசி. காதல் வலையில் விழும் 16 முதல் 20 வயது பெண்களை தனது பாலியல் இச்சைக்கு பயன்படுத்தி கொள்வார். தனக்கும் அவர்களுக்குமான அந்தரங்க வீடியோ கால்களை அவர்களுக்கு தெரியாமல் பதிவு செய்து வைத்துக் கொள்வார். பின்னர் அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களது தொடர்பு எண்களை தனது நண்பர்களிடம் கொடுத்து பேச சொல்வார். நண்பர்களுடனான பேச்சுவார்த்தைகளை சுட்டிக்காட்டியே தனது நட்பை முறித்து கொண்டு விடுவாராம் காசி. இப்படி பள்ளி சிறுமியரை தனது பாலியல் வெறிக்கு பயன்படுத்தும் காசி வசதி படைத்த இளம் பெண்களிடமிருந்து பல லட்சம் ரூபாயை கறக்க திட்டமிடுவார். அவர்களை தொடர்பு கொண்டு திருமணம் செய்தால் உன்னைத்தான் திருமணம் செய்வேன் என உருகி மயக்குவார். இப்படி பெங்களூருவை சேர்ந்த தொழிலதிபரின் மகளை காதலிப்பதாக கூறி அவரிடமிருந்து 20 லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமாக கறந்துள்ளார். ஒரு கட்டத்தில் காசி தன்னை ஏமாற்றுவது தெரிந்த அந்த பெண் காசியிடம் கேட்டபோது அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டு விடுவதாக மிரட்டவே அந்த பெண் சத்தமில்லாமல் விலகிவிட்டார். அவரை போலவே காசியிடம் சிக்கியவர்தான் சென்னையை சேர்ந்த அந்த இளம் பெண் டாக்டர். பொள்ளாச்சி பற்றிய வீடியோவில் காசிக்கு எதிராக கருத்து சொன்ன பெண் டாக்டரை விழ வைத்தார் காசி. பாப்பா எங்கே பார்த்தாலும் பொள்ளாச்சி ரேபிஸ்ட்னு பொண்ணுங்க என்ன வானத்துக்கு பூமிக்கு பயங்கரமாக குதிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி வாய்ப்பு நீங்களே உருவாக்கி கொடுத்துக்கிட்டேன். அம்மா போச்சு அத்தா போச்சுன்னா எப்படி திருப்பி வரும்? கேஸே தெரியாமல் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஈவன் அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணோட அண்ணா வந்து அந்த பசங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச பிறகுமே ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகியிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, நம்பி போயிருக்காங்க. ஓகே சரி, அப்போ தெரியல அவங்க தப்பு பண்ணிட்டாங்கண்ணே. அப்போ வீட்டில் அம்மா அண்ணன்கிட்டலாம் சொல்ல வேண்டியதானே? ஏன் அப்போ ஷேர் பண்ணல? சரி, நீங்கள் பண்ணுற என்ன பண்ணுறீங்கன்னா பசங்க பண்ணுறது நாங்களும் பண்ணுவோம்னா சரி, ஒரு விஷயம் என்றைக்குமே மாற்ற முடியாது. நேச்சரை பசங்க கூட என்றைக்குமே ஃபிசிக்கலி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அது என்றைக்கு போது தான் அன்றைக்கி எல்லாமே மாறும். ஓகே, ஏன்னா 4 சவத்துக்குள்ளே 4 சவர் பார்த்துருந்த விஷயங்களை 4000 பேர் பார்க்குற மாதிரி டிக்டாக்கில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் நீங்கள் அவுத்து போட்டு ஆடிட்டு இருக்கீங்க பொண்ணுங்க. உங்களுக்கு யூகே கல்ச்சர் தான் வேணால் நீங்கள் யூகேக்கு போங்க. ஓகே சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம்லாம் சொல்லுவேன், தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் வளர்த்த கண்ணுக்குட்டி ரோட்டுக்கு தான் போவேன்னா ரோட்டில் லாரியில் அடிபட்டு சாக தான் செய்யும். ஒரு கட்டத்தில் அந்த பெண்ணை தனது குடும்பத்தினரிடம் அறிமுகப்படுத்தி வைக்கப் போவதாக கூறி நாகர்கோவிலுக்கு வரவழைத்தார். நாகர்கோவிலுக்கு அவர் சென்றதும் குடும்பத்தில் நிலைமை சரியில்லை என்று கூறி கன்னியாகுமரிக்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு தனக்கு தெரிந்த ஒரு ஹோட்டலில் அந்த பெண் டாக்டரை தங்க வைத்துள்ளார் காசி. அப்போது பெண் டாக்டருக்கு தெரியாமல் அந்த அறையில் ரகசிய கேமரா பொருத்தியுள்ளார். அந்த கேமராவில் பெண் டாக்டரின் அனைத்து நடவடிக்கைகளும் பதிவாகியிருந்தன. இதையடுத்து திருமணம் செய்தால் பெண் டாக்டரை தான் திருமணம் செய்வேன் என காசி நாடகமாடியுள்ளார். தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு உடல்நலம் சரியில்லை என்று கூறி கொஞ்சம் கொஞ்சமாக பெண் டாக்டரிடமிருந்து 1 லட்சம் 2 லட்சம் என 6.5 லட்சம் வரை கறந்துள்ளார் காசி. இந்த நிலையில்தான் காசியால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பெண் டாக்டரை தொடர்பு கொண்டு காசியின் உண்மையான முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளார். மன உளைச்சலுக்கு ஆளான பெண் டாக்டர் காசியிடம் இருந்து விலகத் தொடங்கினார். ஆத்திரமடைந்த காசி தினசரி பெண் டாக்டரை பணம் கேட்டு அதிகமாக தொந்தரவு செய்ய ஆரம்பித்தார். பெண் டாக்டரோ பணம் தர முடியாது ஒரே அடியாக மறுத்துள்ளார். அப்போதுதான் காசி தனது நிஜ சொரூபத்தை காட்டியுள்ளார். பணம் தராவிட்டால் பெண் டாக்டரின் அந்தரங்க படங்களை வீடியோக்களையும் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு விடுவதாக மிரட்டியுள்ளார். ஆனால் பெண் டாக்டர் அதற்கு மசியாமல் போகவே தனது போலி இன்ஸ்டாகிராம் கணக்கு ஒன்றில் பெண் டாக்டர் கன்னியாகுமரி விடுதியில் தங்கியிருந்த போது ரகசிய கேமராவில் எடுத்த அந்தரங்க வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் காசி. அவற்றை தொடர்ந்து ஆத்திரமடைந்த பெண் டாக்டர் உடனடியாக கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு ஆன்லைனில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்ட எஸ்பி ஸ்ரீதர் உடனடியாக நடத்திய விசாரணையில் நடந்தது அனைத்தும் உண்மை என தெரிய வந்தது. கோட்டாறு காவல் நிலைய போலீசார் காசியை கைது செய்து அவரிடமிருந்த செல்போனை பறிமுதல் செய்தனர். 3 கட்டங்களாக பாஸ்வேர்ட் பதிவு செய்யப்பட்டிருந்த அந்த செல்போனை போலீசார் ஆய்வு செய்தனர். இதில் 70க்கும் மேற்பட்ட பெண்களின் அந்தரங்க வீடியோக்கள் படங்கள் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் விசாரணையில் சென்னையில் வசிக்கும் பிரபல நடிகர் ஒருவரின் மகளையும் காசி தனது காதல் வலையில் வீழ்த்த முயற்சி செய்தது அம்பலமாகியுள்ளது. அந்த நடிகர் காவல்துறையை அணுகியதால் காசி பயந்து போய் ஒதுங்கிவிட்டார் என்பதும் தெரிய வந்துள்ளது. காசியின் செல்போனில் உள்ள விஷயங்கள் வெளியே தெரிந்தால் நாகர்கோவில் இன்னொரு பொள்ளாச்சியாக வெடிக்கும் என்கின்றனர் போலீசார். காசியை சட்ட ரீதியாக விசாரித்தால் அவருடன் நட்பில் உள்ள தொழிலதிபர்கள் அரசியல்வாதிகளின் மகன்களின் லீலைகளும் அம்பலத்தில் ஏறும் என்கின்றனர் போலீசார்.